ஹலோ வியூஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹுண்டை i10. கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்னு கேட்டிங்கன்னா சில நேரம் கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, சில நேரம் ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிடுது, சில நேரம் ஸ்டார்ட் ஆகிட்டு வண்டி கொஞ்சம் மூவ் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுதான் வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணலாம். இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். நார்மலாக இம்மோபிலைஸ் லைட்டும் இங்கே எரியும். 2009 இம்மோபிலைசர் நான் இம்மோபிலைசர் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்மோபிலைசர் நான் இம்மோபிலைசர் தெரியல. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ரைட்டும் இது வந்து நான் இம்மோபிலைசர் எடுத்துப்போம். ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓ, திரும்ப ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின் லைட் ஆஃப் ஆகுது. ஸோ இன்ஜின் ஆஃப் ஆகுது அப்படின்னா அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் இன்ஜின் லைட் ஆஃப் ஆகிறதுனால தான். பாருங்கள், அப்படியே மினிக் மினிக் நடிக்குது. ஆ, ஆஃப் ஆகிடுச்சு. There are two DTC code. One is system voltage, another one is idle speed control actuator actuator circuit to low. These are two DTC codes are there. So let me clear the DTC code. So DTC code is all cleared. Now let me start the car. So crank agudhu, start agala. So let me read fault code. System voltage. Okay. System voltage issue kaatudhu, ana battery vandhu nalla dhaan irukku. Ena cranking nalla first loss ah irukku. ஸோ அதனால் பேட்ரி வோல்டேஜ்லாம் கம்மி கிடையாது. பட் சிஸ்டம் வோல்டேஜ் இட் குட் பி பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ECM. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். லெட் மீ சுவிச் ஆஃப் அண்ட் தென் லெட் மீ கிராங்க். ஸோ வண்டி கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகலை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த செக் இன்ஜின் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், லெட் மீ கோ இன்ஜின் ஸ்பீட் ஃபைன். லெட் மீ கிராங்க். ஸோ ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக நமக்கு வந்து பார்த்தோன்னா காட்ட மாட்டேங்குது. பாருங்கள், ஸோ வண்டி கிராங்க் ஆகுது, ஆனால் ஆர்பிஎம் வந்து பார்த்தோன்னா பிக்கப்பே ஆகலை. ஸோ இங்கே கிராங்க் பண்ணுறேன், பாருங்கள் பிளிங்க் ஆகுது. ஆஃப், ஆ, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆ, இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், செக்கிங் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சத்தில் ஆஃப் ஆகிடும். பாருங்கள், திரும்ப ஆன் ஆகிடுச்சு. ஸோ செக்கிங் லைட்டு ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி மாறி மாறுவது. அதே மாதிரி செக்கிங் லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி இந்த இன்ஜின் ஸ்பீடும் வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகுது, திரும்ப நாட் ஒர்க்கே ஆகுது. ஸோ இதான் ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக ஈஸி இந்த ப்ராப்ளம். ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் தரும், காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.